வாழ்க்கையில எல்லாருக்கும் பிடிச்ச வேலை அமைகிறதில்லை. கிடைச்ச வேலையை பிடிச்சு பண்ற பக்குவமும் எல்லார்கிட்டையும் இருக்கிறதில்லை. ஆனா என்னோட கேஸ்ல இந்த ரெண்டுமே இல்லை. சைக்காலஜி படிச்ச எனக்கு இப்போ அதுக்கேத்த வேலை தான் கிடைச்சிருக்கு. அந்த வேலையையும் நான் விருப்பத்தோட தான் பண்றேன். ஆமாங்க, இப்போ நான் என்ஜிஓ ஒன்றுல ஒர்க் பண்றேன். இப்போ கொட்டோபிக்கா இருக்கிற போதைக்கு அடிமையாகி மீண்டவங்களை பத்தி தான் ஒரு ப்ரொஜெக்ட் பண்றேன். ஃபைனலி என்னோட பேர் கணேஷ். அண்ட் இப்போ நான் யாரை பார்க்க போறேன்னு சொல்லட்டா? உங்களோட பையனா? அவரோட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும் அவனோட? இல்ல, நான் போதை ஒழிப்பு பற்றி ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று செய்யறேன். அதுக்குதான் அண்ணாவ தும்பத்தை கொண்ட நடனத்தை நிறுத்துறா அவளுக்கு நல்லா புழுவ. இங்க பாருங்க தம்பி, இவன நம்பி நீங்களும் ப்ரொஜெக்ட் மிஞ்ச கிழிக்க தேவை இல்ல. அது வந்து கும்பிட்டு கேக்குறேன், போங்க. நிஷாந்த், உன்னோட கொஞ்சம் பேசணும். நிஷாந்த், நான் எதுக்கு உங்ககிட்ட பேசணும்? நீ யார் நான் முதல்ல? வெளியே போ. ஒரு நிமிஷம் பிளீஸ் நிஷாந்த். தங்கஜி, ஒரு நிமிஷம் சொல்லுங்க. நிஷாந்த பத்தி தான் கேட்க போறீங்களா தெரியும். அதுக்கு முன்னம் என்ன கேள்விக்கு பதில் சொல்லுங்க. கேளுங்க. நீங்க எதுக்கு அவனை தேடி வாரீங்க? நான் எதுக்கு அவனை பத்தி உங்கள்ட்ட சொல்லணும்? அதான் அன்னைக்கே சொன்னேனே, நான் என்ஜிஓ ஒன்றில் ஒர்க் பண்றேன். அதுல போதையிலேருந்து மீண்டு வர்றவங்களை பத்தி தான் ஒரு ப்ரொஜெக்ட் பண்றோம். அதுல உங்க அண்ணனை தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. இப்ப நம்புறீங்களா? அவன் ரொம்ப நல்ல பையன் சார். யார்கிட்டையும் கோபமா கூடி பேச மாட்டான் சார். ஆற்ற கண்ணு பட்டதண்டே தெரியல. ஒரு வயசுல அவனோட சேர்க்கையே சரியில்லாம போச்சு. கஞ்சாவுக்கும் கொக்கைனுக்கும் அடிமையாகி அவன் போக்கு ரொம்பவே மாறிச்சு சார். அம்மா எப்பயும் அவனை பத்தி பயந்து கொண்டே இருந்தாங்க. அந்த பயத்தை உண்மையாக்குற மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அருண், எங்களோட முன்விட்டு பையன், நிஷாந்த் எப்பவுமே அருணை போட்டியா பார்த்து சீண்டிக்கிட்டே இருப்பான். அதெல்லாம் அவ்வளவு பாரதூரமா ஒரு நாளுமே போனதில்லை. ஆனா இவன் போதைக்கு அடிமையானதுக்கு பிறகு அருணை ரொம்ப கவலமா பார்க்க ஆரம்பிச்சிட்டான். மற்ற பசங்க முன்னாடி தன்னோட கெத்த காட்டுறதுக்கு அருண் மாதிரி ஒரு அப்பாவி அவருக்கு தேவைப்பட்டான். என்னடா தள்ளுவதிக்கிட்ட சொல்லிக் கொடுத்த நீ?
யாருமே புரிஞ்சுக்க விரும்பல. இப்ப எல்லாம் அந்த சர்ச் மட்டும்தான் அவனுக்கு ஆறுதல். பாரு நிஷாந்த், உன்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கேன். தங்கச்சி, உன்னோட தங்கச்சி தான் சொன்னாங்க. இப்போ வாச்சும் என்கிட்ட பேசுறியா? நீ இப்ப குற்றவாளி இல்லை நிஷாந்த். இந்த சமூகம் தான் இப்போ உன்னை குற்றவாளியா பார்க்குது. ஒருத்தன் திருந்தணுமன் நினைக்கிற அந்த நிமிஷத்துல தான் அவன் புதுமனசன் ஆகிறான். என்னோட பார்வையிலேயும் நீயும் இப்ப புது அண்ணன்டா.